ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒய் ஆன்சிபிள். ஸோ ஆன்சிபிள் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சிபிள் எதுக்காகனா, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், இது ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ஏஜென்ட்லெஸ். இது எதுக்காக ஏஜென்ட்லெஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ மற்ற செஃப், பப்பட்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்சிபிள் சிமிலரான ஒரு சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஜென்ட் வந்து மல்டிப்புள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி அதிலிருந்து லாக்ஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ் சிஸ்டத்துக்கு அனுப்புவாங்க. ஆனால் ஆன்சிபிளில் அந்த மாதிரி இது தேவையில்லை. ஸோ ஒரு பர்டிகுலர் பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் வந்து மல்டிப்புள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி அதிலேருந்து லாக்ஸும் ஈவெண்ட்ஸும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ சிம்பிள் SSH யூஸ் பண்ணியே நம்ம எல்லா நோட் சர்வர்ஸ் எல்லாமே நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதை வந்து ஏஜென்ட்லெஸ், நோ நீட் ஃபார் ஏஜென்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் அண்ட் யாமல் பேஸ்டாக இருக்கும் ஆன்சிபிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ பைத்தான் பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். யாமல் பேஸ்ட், யாமல் எதுக்காகனா, ஸோ இது லிஸ்ட் ஆஃப் டாஸ்க் இருக்கும். ஸோ அந்த டாஸ்க் வந்து ஒரு யாமல் பேஸ்ட் கண்டென்ட்டாக வச்சு அதில் வந்து அதுதான் ப்ளே புக்குன்னு சொல்லுவாங்க ஆன்சிபிளில். ஸோ அது நம்ம நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நம்ம அதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளெக்சிபிள் அண்ட் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சிஸ்டம். ஸோ ஹைலி ஃப்ளெக்சிபிள் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் எந்த டொமைன்காகவும் நீங்கள் வந்து இதில் ஆன்சிபிள் யூஸ் பண்ணி நீங்கள் கோடு எழுதலாம், ப்ளே புக் எழுதலாம். என்னென்ன டொமைன்ஸ்க்குன்னா, ஸோ நெட்ஒர்க், ஸ்டோரேஜு, விர்ச்சுவலைசேஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்கு இதுக்குமே நீங்கள் உங்களோட ப்ளே புக்கு எவ்வளோ தூரம்னாலும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி இந்த ப்ளே புக் வந்து மல்டிபிள் சிஸ்டத்துக்கு, மல்டிபிள் ஐடி என்வான்மெண்ட்டுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்கும் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ ஆன்சிபிளோட டாக்குமெண்டேஷன் சைட்டில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் என் நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் அதில் நிறையா இருக்குது. அதில் எல்லா மாடியூல்ஸும் இல்லை. அண்ட் தென் நீங்கள் வந்து கஸ்டம் மாடல்ஸும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா, இல்லை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாடல்ஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறனாலும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பைத்தான் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கான்ஃபிகரேஷன் ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேச்சிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஒரு எரர் அடிச்சிருச்சு, ஏதாவது ஒரு நோட் சர்வர்ஸ் ஏதாவது எரர்னா திரும்பி நீங்கள் அதை ஈஸியாக ரோல் பேக் பண்ணிக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணி ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிள் அண்ட் ஹியூமன் ரீடபிள். ஸோ அந்த யாமல் பேஸ் சொன்னேன்ல, ஸோ அந்த யாமல் ப்ளே புக் வந்து சிம்பிள் அண்ட் ஹியூமன் ரீடபிளாக தான் இருக்கும். ஸோ எல்லாமே செல்ஃப் டாக்குமெண்ட்டிங்காக அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் ஆல்ரெடி இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போனாலும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் அங்கே. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.